இது உங்க சனா அபிஷியல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினேஷோட அந்த வழக்கு போச்சு, சோ அதுக்கான தீர்ப்பு வந்துருச்சு தினேஷ் பக்கம்னு. சோ அந்த புள்ளி கேங் மொத்தமும் போய் மேக்கப் ரூம்ல நின்னு கதர் கதர்னு கதறாங்க. மாயா வந்து என்ன விட்டுருங்க, நான் வெளியில போயிடுறேன், வீட்டுல ஒரு டாக்ஸிக் பீப்புளா இருக்காங்க, பிக் பாஸ் எனக்கு பாதுகாப்பு இல்ல, பிக் பாஸ் எனக்கு பாதுகாப்பு இல்ல, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி கதறாங்க. மாயா பண்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு டாக்ஸிக்னு தெரியல, அத்தனை பொய்ப்பொழி போட்டு வெளியில அனுப்பியிருக்காங்க. அது போக அடல் காமெடி பண்ணிட்டு ஃபன்னுங்கிறாங்க. பசங்க ஏதாவது சின்னதா பண்ணா கூட அது உமன் சேஃப்டி வர அவங்க கொண்டு போறாங்க. ஃபேக் ஃபெமினிஸ்ட் மாயாவை வெளியே துரத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருடைய ஒப்பீனியன் கூட. ஸோ தயவு செஞ்சு மாயா உங்களை மாதிரி டாக்ஸிக்கான ஆளுகிறது அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பாதுகாப்பு இல்லை, நீங்க தயவு செஞ்சு வெளியே கிளம்பி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து கதர் கதர்னு கதறாங்க. அவங்க அடல் காமெடி பண்றதுல இப்போ என்ன தப்பு, அக்ரிமெண்ட்ல இருக்கா அடல் காமெடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, 18+ பண்ணா என்ன தப்பு, நாங்கள் அப்படிதான் காமெடி பண்ணுவோம், எங்களை கேட்க யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புலம்பு புலம்புன்னு புலம்பி கதறாங்க. நம்மளே தான் இது பண்றாங்க, எனக்கு வெளியில மரியாதை இருக்கு, என் மரியாதையை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்கும்போது சிரிப்பு தாங்கல. பூர்ணிமாவோட மரியாதை எந்த லெவல்ல வெளியில இருக்கு அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் வெளியில வந்து பாத்துக்கிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இந்த வாரம் தீபாவளி ஆஃபர் மாதிரி அவங்க கையில ஒரு பட்டாசு கொடுத்து ஆடியன்ஸ் வெளியில அனுப்ப போறோம். வந்து பார்த்து அவங்க செஞ்ச வேலைகளுக்கான விளைவுகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பூர்ணிமன் மாயா ரெண்டு ஒரே குட்டையில ஊர்ன மட்டை தான், செஞ்சதை அப்ப ஒத்துக்கவும் செய்யாது, ரொம்ப டாக்ஸிக்கான பர்சன்ஸ், அடல்ட் காமெடியா இருக்கட்டும் அடல்ட் பேச்சா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டு பசங்க ஏதாவது ஒரு காமெடி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா உமன் கார்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி வெளியில தரதுதான் அவங்க வேலை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் விட்டு வெளியே போனோம். பிக் பாஸே அப்படியே நிம்மதியா இருக்கும் அந்த ஷோவே. விஷ்ணு அண்ட் ஜோவிக்கு இந்த ரெண்டு ஜிஞ்சங்கும் சேர்ந்து கதர் கதர்னு கதரு. ஜோவிக்கே வந்து விஷ்ணு அதை பத்தி சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான், அவனுக்கு என்ன அதுல இன்ட்ரெஸ்ட், 19 மெச்சூரிட்டியில அந்த பஜாரி வந்து கத்து கத்துன்னு கத்துது. ஆக்சுவலா விஷ்ணு வந்து எதுக்கு கேட்டாருன்னா, நீ சொல்றதெல்லாம் அப்படியே நான் நம்ப முடியாது, இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல நான் இல்ல, நான் வந்து கேம்ல விளையாண்டு இருந்தேன். ஸோ அதனால அவன் என்ன சொன்னாங்கிறது சொல்லு, சொன்னாதானே நான் வந்து அது அடல்ட் காமெடியா இல்ல வந்து நீ சொன்னானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். அவன் பண்ணா உனக்கு அது அடல்ட் காமெடின்னு எடுத்துக்க மாட்டேற, நீ வந்து எல்லாத்துக்கும் பண்ணிட்டு ஃபன்னுங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷ்டினை வந்து அந்த கேஸ்ல விஷ்ணு கேட்டார். அதனால ஜோவிக்கா வந்து விஷ்ணுவா திட்டு திட்டு திட்டுறாங்க. ஜோவிக்கா ஃபர்ஸ்டாவது என்னதான் உங்ககிட்ட அந்த பாய்ஸ் ஆட்டிடியூட் இருந்தாலும் மரியாதை இல்லாம பேசுறது, தனியாவது விளையாண்டுருந்தேன், ஸோ எப்ப நீ இந்த கேங் கூட சேர்ந்து அப்பவே நீ கொட்டி செவர் ஆகி போயிட்ட, உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் அத்தனையும் வெளியில வந்தாச்சு, உனக்கு வெளியே நீ சீட்டே இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். ஐஷு வந்து ஐயோ என் ஃபேமிலி பார்த்தா என்ன பண்ணுவாங்க, என் ஃபேமிலி பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கதறாங்க. ஸோ ஐஷுக்கு நிக்சனோட சில விஷயங்கள்ல வீட்டுக்குள்ள பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஐஷ் வந்து நீ உன் கம்யூனிட்டிக்காக வந்திருக்கன்னு சொன்னே இல்லம்மா, இங்க வந்து நீ கேம் விளையாட என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது வந்து உங்க ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆயிருமாம்மா. அப்பப்பப்பா ஐஷுவோட நாடகம் தாங்கல, இன்னும் துளி கூட திருந்தல அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லி இப்பவும் அடுத்தவங்க மேல பழி போடுறதுலதான் இருக்காங்க அவங்களோட வழக்கம் போல. சோ இவங்க எல்லாம் கதர் கதர்னு கதறாங்க, மாயா பூர்ணிமா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கதறாங்க, தினேஷ் அர்ச்சனா விசித்ரா அவங்க மூணு பேர் ஒரு ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் புள்ளிகேங்க எல்லாம் கதறாங்கன்னு சொல்லணும். இப்போ விஷ்ணு வேற அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காரா வச்சு செய்யறாங்க. சோ அவங்க கதறதை பார்க்கும்போது அவங்க பண்ண அட்டூழியத்துக்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதுக்கான விளைவுகள் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நீங்க உங்க ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.